ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரீப்ளேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஆர்பி. என்னோட ஃப்ரெண்டு, ஒரு 6 வருஷம் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்தாரு. அவரோட எய்மே வந்து வெளிநாட்டுக்கு போகிறது தான். பார்க்கும்போது எப்பவுமே அவரோட பேச்சு எப்பவுமே வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அவர் 8 ஒரு 2 3 மாதம் ஆச்சு, எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நாளைக்கு லீவ் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருக்கேன். பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி, சரிங்களா? இதுக்கு அவர் தான் ஃபவுண்டரு. ஸோ மதுரை பாஸ்கரா அவர்கள் தான் இதுக்கு வந்து ஃபவுண்டரு, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து, இது வந்து அவர் கேட்ட டைம் 27/6/2021, 13:14, அதாவது மதியம் 13:13, அதாவது 1:14 கால் பண்ணாரு. நான் ஈரோட்டில் இருந்தேன். ஸோ அதுதான் வந்து லொக்கேஷன் போட்டிருக்கேன். ஸோ லக்னம் வந்து கன்னி, 25 டிகிரி 11 நிமிஷத்தில் இருந்திருக்கு. ஸோ அதில் என்னன்னா, புதன் வீடு செவ்வாய் நட்சத்திரம், ராகு உபநட்சத்திரம். ஸோ இதுதான் வந்து லக்ன புள்ளி. லக்ன புள்ளி இப்படி இருக்கிறத வந்து நம்ம போய் இது மாதிரி ஒவ்வொரு, இந்த புள்ளி 25 டிகிரியில் விழுந்தோன்னா இந்த ஸ்டாரு சப்பு வரும். அதே மாதிரி 2வது பாவத்துக்கு ஒரு ஸ்டாரு சப்பு, அப்புறம் 3வது பாவத்துக்கு ஒரு ஸ்டாரு சப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஸ்டார் சப்பு இருக்கும், சரிங்களா? ஸோ 1வது பாவம் இங்கே, 2வது பாவம் இங்கே, 3 இங்கே. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் வந்து ஒரு ஸ்டாரு ஒரு சப்பு, சாரி ஒரு ஸ்டாரு ஒரு சப்பு, ஒரு ஸ்டார் ஒரு சப்பு, ஸ்டாரு சப்பு, இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒன்று இருக்கும், சரிங்களா? அதை இங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். சரி, ரெண்டாவது இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு பாவங்களும் விழுந்த ஸ்டார் அண்ட் சப்பு, சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் விழுந்த ஸ்டாரு சப்பு இங்க இருக்கு. பாருங்க, சூரியன் இங்க இருக்கா? சூரியன், சூரியன், சந்திரன், இந்த 9 கிரகம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் விட்டுருங்க, யுரேனியம், நெப்டியூன், புளூட்டோலாம் விட்டுருங்க. இந்த 9 கிரகம் இருக்குல்ல, இந்த 9 கிரகத்துக்கும் ஒரு ஒவ்வொரு கிரகமும் வந்து இந்த கட்டத்தில் விழுகும்போது ஒரு ஸ்டாரில் விழுகும். அதில் ஒரு சப்பு, 9 பிரிவு சப்பில் வந்து ஒரு சப்பு விழுகும். அதே மாதிரி ஒரு ஸ்டாரு ஒரு சப்பு, இந்த மாதிரி 9 கிரகத்துக்கும் இங்கே இருக்குது, சரிங்களா? அதை தான் வந்து இங்கே கோடிட்டு காட்டியிருப்பாங்க, ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ அவரோட சிக்னிஃபிகேட்டர், அதாவது குறியாட்டிகளுக்கு வந்தீங்கன்னா, பாருங்க 1, 3, 7, 9, அது நீண்ட நட்சத்திரம் சந்திரன், உப நட்சத்திரம் 4, 10. ஸோ இதுதான் பேசிக்கு, சரிங்களா? 1, 3, 7, 9, 4, 10 அப்படின்றது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் ஒரு இடத்துல. ஸோ ஒன்று, 3, 7 இங்கே வந்துடும், சரிங்களா? 25 டிகிரியில் ஆரம்பித்து இந்த 25 டிகிரி, அப்போ 7, அப்புறம் இங்கே 8 முடிஞ்சு இங்கே 9. 1, 3, 7, 9, சரிங்களா? 1, 3, 7, 9 தான் இதோட குறியாடி, லக்னத்தோட குறியாடி, சரிங்களா? 1, 3, 7. அது நின்ற நட்சத்திரம் வந்து சந்திரன், சந்திரன் வந்து சந்திரன் வீட்லேயே இருக்கிறாரு. ஸோ சந்திரன் வந்து அந்த அவர் இருக்கிற வீடை தான், ஏன்னா எதுக்குமே உபநட்சத்திரமா இங்கே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்கே இந்த இடத்துல ரைட் சைடில் எங்கேயும் உபநட்சத்திரமா வரல. அப்போ சந்திரன் வந்து அவர் இருக்கிற இடத்த மட்டும் எடுத்துக்கிறோம், 16 டிகிரி 17 நிமிஷத்தில் விழுந்துருக்குது. ஸோ அது 4வது பாவம், அப்புறம் 10வது பாவத்துக்கு வாங்க, சரிங்களா?
பத்தாம் பாவம் என்னது? 4, 10 சனி. சரி, சரியா? ஸோ சனி வந்து நாலாம் பாவத்தோட சப்ளாடவும் பத்தாம் பாவத்தோட சப்ளாடவும் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாசல் இருக்கு இல்லைங்க, நாலாம் பாவத்தோட வாசல், இந்த இடத்துல வந்து சனி வந்திருக்கு. சரியா? சனி அதே மாதிரி பத்தாம் பாவத்துக்கு சனி. சரியா? ஸோ இது வழியில தான், இந்த வாசல் வழியில தான் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தீர்மானிக்க முடியும். ஸோ 1, 3, 7, 9க்கு சப்போர்ட்டா இருக்கான்னு பார்க்கும். இந்த 3க்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. சரியா? 3க்கு சப்போர்ட்டா இருக்கு. 9ங்கிறது விசா கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது சப்போர்ட்டா இருக்கா? சப்போர்ட்டா இருக்கு. சரிங்களா? அப்போ விசா கிடைக்கிறது எது சப்போர்ட் இல்லாத பாவம்னா 8ஆம் பாவமும், அதாவது சாரி, இந்த 8ஆம் பாவம்னா இதுக்கு 9க்கு 12 ஆயிடுது. அப்புறம் 12க்கு 8ஆம் 9க்கு 8ஆம் பாவம்னு எண்ணிட்டு வாங்க. 1, 2, சரியா? 3, 4, 5, 6, 7, 8. அதாவது 4ஆம் பாவம் தான் வந்து 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். சரிங்களா? ஸோ இங்கே 4ஆம் பாவம் சனி வந்து தடுக்குது 9ஆம் பாவத்தை. அப்போ விசா கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா? அதுல 12ஆம் பாவம், 8ஆம் பாவம்ங்கிறது வந்து எதிர்மறை. இப்போ விசாக்கு எதிர்பார்த்தா கிடைக்காது, விசாக்கு எதிர்பார்க்காம இருந்தா இவருக்கு கிடைக்கும். இதுதான் அவரோட சூழ்நிலைகள். சரிங்களா? ஸோ இதை நான் அவர்கிட்ட ஒரு தெளிவாக சொல்லிவிட்டேன், உங்களுக்கு விசா கிடைக்கிறது கஷ்டங்க. நீங்கள் அவர் வந்து ஜெர்மனிக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவருக்கு நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் கஷ்டம்தாங்க, 2022க்கு மேலே வேணால் சான்ஸ் இருக்குதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். அவர் ஒரு A1 A2 B1 B2 படிச்சுட்டு இருக்காரு ஜெர்மனி. அவருக்கு என்ன எய்ம்னா, ஜெர்மனி கற்றுக்கிட்டு நம்ம போய் நம்ம அது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கும், ஒரு ரெஸ்யூமில் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஜெர்மனி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட தாட்டு. அப்போ வந்து அவரோட கேள்வி வந்து ஓகே தான். சரிங்களா? கேள்வி வந்து ஓகே தான். 1, 3, 7, 9 விசா, 9ங்கிறது விசா, அதுக்கு வந்து 8க்கு வந்துருச்சு, அதாவது தடங்களாக இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ அதை வந்து அந்த லக்னம் வந்து உங்களுக்கு வழிக்கு விடலை. ஸோ இது வந்து கஷ்டம்தான், இருந்தாலும் 2022க்கு மேலே அவர் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். 2022க்கு மேலே போகலாம் அப்படின்னு சொன்னதை செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.